ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொட்டலாம் வீட்டில் இருந்தால் போதுங்க வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னால் மாப்போட முடியல வீடு ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்கு வீட்டுக்கு ரிலேஷன் யாராவது வராங்க அப்படிங்கும் போது சட்டணி எப்படி வீட்டை க்ளீன் பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயுமே முகத்துக்கு யூஸ் கூடிய பவுடர் இருக்கும் இல்லையா அதை இந்த மாதிரி தரையில ஃபுல்லாவே தூவி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு தொடப்பத்தை எடுத்து அது ஃபுல்லாவே இந்த மாதிரி தரையில வச்சு தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா தரையில இருக்கக்கூடிய அழுக்குமே நமக்கு ரிமூவ் ஆகிடும் அதே சமயம் வீடு ஃபுல்லாவே நல்ல ஒரு வாசனை இருக்கும் இந்த பவுடர் வாசனத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில எருமு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல அழுக்கு இருக்கு அந்த இடத்துல பவுடரை கொட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் எந்தளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு மாறிடுச்சு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நினைக்கலாம் பவுடரு கீழே கொட்டி நம்ம கால் வச்சிட்டோம்னா சறுக்கி விட்டுருமே அப்படின்னு நினைக்கலாம் பாருங்கள் நான் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் என்னோடய குழந்தை அந்த தரையில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க கால் வழுக்கி விடவே இல்லைங்க கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் தரையிலேயே நமக்கு ஒயிட் ஒயிட்டாக தெரியாது நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் டெய்லியும் நம்ம அத்தியாவசியமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் இந்த டூத் பேஸ்ட்டும் ஒன்றுங்க இதை ப்ரஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் இருக்கோம் ஆனால் இதோட யூஸஸ்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க இன்றைக்கி இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க அல்லது பச்சை தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கற்பூரம் சேர்க்க போகிறோங்க உங்கள் கிட்ட கற்பூரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கற்பூரம் சேர்க்குறது பெஸ்ட்டுங்க கற்பூரத்தை டேரெக்டாக தண்ணியில் சேர்க்கும்போது நமக்கு கரையாதுங்க அதனால் இந்த மாதிரி கைகளில் நல்லா தூள் மாதிரி பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டூத் பேஸ்ட்டுங்க எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்து கைகளில் நல்லா பிசஞ்சி விட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா மிக்ஸ் ஆகவே ஆகாது அப்படியே கட்டியாகவே இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு ஷாம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம தண்ணியில் சேர்க்கும்போது கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது இந்த தண்ணியை தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மாசத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடிச்சு கிளீன் பண்ணுவோங்க அந்த எட்டுக்கால் பூச்சி எங்கேருந்து வருதுனே தெரியாது அது வந்து ஒட்டடை கட்டிக்கிட்டே இருக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒட்டடை கட்டாமல் இருக்கிறதுக்கும் எட்டுக்கால் பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்கிறதுக்காக தான் இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் ஏதாவது காட்டன் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னா சாக்ஸ் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ அந்த தண்ணியில் நல்லாவே முக்கி எடுத்துட்டு நல்லா ஊற விட்டுட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒட்டடை குச்சி இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா இந்த மாதிரி தொடத்தில் ஃபுல்லாகவே ரோல் பண்ணி நல்லா டைட்டாக வெளியில் வராத மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம செவரு ஃபுல்லாகவே தேய்ச்சி விட போகிறோம் மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செவ்வத்து அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதுங்க உங்கள் வீட்டில் ஒட்டட பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்தலாம் சமையலுக்காக இந்த மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணி போடுவோம் மற்ற காய்கறிகள் மாதிரி கத்திரிக்காய் இருக்காதுங்க என்னதான் பிஞ்சு காயாக நம்ம வாங்கியிருந்தாலுமே அது கலர் வந்து கொஞ்சம் நேரத்தில் சேஞ்ச் ஆகிடும் எப்பவுமே கத்திரிக்காய் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சமாக அந்த தண்ணியில் தயிர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கல்லு புருந்து அது சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் நீங்கள் கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலுமே கலர் சேஞ்ச் ஆகாதுங்க அந்த ஒரு ஸ்மெல் கார ஸ்மெல் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி வராது கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லி தொந்தரவு கற்பாம்பூச்சி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கா கவலையே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே இருக்குது பெரிய வெங்காயம் வெங்காயம் நமக்கு தேவையில்லைங்க அந்த வெங்காயத்தோட தோல் மட்டும் நமக்கு இருந்தால் போதுங்க பள்ளி கற்பாம்பூச்சா வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிச்சிடலாம் இதுக்காக நான் எடுத்துக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்காக நம்ம வெங்காயம் பூண்டுலாம் தொழிப்போம் இல்லையா அந்த தோல் மட்டும் நமக்கு இருந்தால் போதுங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாயோட காம்பு பகுதி மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அடுத்து புதினா இலைகளை ஒரு நாலஞ்சு இலைகள் வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் தீக்கு வச்சிருக்கு இல்லையா அதோட அந்த தலைப்பகுதியில் இருக்க மருந்து நமக்கு தேவைங்க அதை கைகளால் நீங்கள் உடச்சி போடலாம் அப்படி அப்படின்னா தண்ணியில் டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதிகமாக கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் பட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணும் போது இந்த தண்ணி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடுங்க அதுக்கு பதிலாக நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த தண்ணியை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏன்னா வெங்காயத்தூளில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே நமக்கு தண்ணியில் இறங்கியிருக்கோங்க இந்த தண்ணியை நம்ம ஆற வச்சு யூஸ் பண்ண போகிறோங்க இந்த வெங்காயத்தூள் தோல் பச்சை மிளகாயோட இந்த காரம் நெக்ஸ்ட்டு இந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய சல்ஃபர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூச்சிகளை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் அரிசியில் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தீக்குச்சி டப்பாவாக அப்பயே போட்டு வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த தண்ணி நல்லாவே ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துதுன்னா அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாட்டர் பாட்டிலில் ஓட்ட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் தாங்க இருக்கும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம வீட்டு கிச்சன்ல பாத்ரூம்ல சிங்க் கடியில வாஷ்பேஷன் கடியில தான் பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பள்ளி இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த தண்ணியை நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம் இந்த தண்ணியில கொஞ்சமா கற்பூரம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு தொந்தரவு கொசு தொந்தரவு கூட வராம இருக்கோங்க அது மட்டும் இல்லாம கேஸ் கடியில எல்லாம் பள்ளி தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா அந்த இடங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களோட கவுண்டர் டேப் எப்பவுமே நல்ல ஒரு வாசனையோடவும் இருக்கும் பூச்சி தொந்தரவு இல்லாமலும் இருக்கும் முக்கியமா பாத்ரூம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஏன்னா ஓட்டை இருக்க இடத்துல பள்ளி போய் முட்டை வச்சு நமக்கு அதிகமா உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் அந்த முட்டை இருக்க இடங்கள்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு பள்ளி வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் சிங்க் அடைக்கிற பிரச்சனை அடிக்கடி வருதா கவலையே விடுங்க பிளம்பரை கூப்பிட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க இனிமேல் ஆயுஸுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்கு அடைக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வாரத்துக்கு ஒரு முறை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஆயுஸுக்கும் நம்மளோட சிங்க் அடைக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ரெகுலராக நம்ம இதில் பாத்திரம் கழுவும் போது நம்மளோட கிச்சன் வேஸ்ட்டு சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே அந்த சிங்க்கு கடையில் இருக்கக்கூடிய பைப்பில் போய் ஒட்டிக்குங்க ரொம்ப நாள் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுவிட்டோம்னா பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்குங்க தண்ணி திருவிட்டால் நமக்கு ரொம்ப ஸ்லோவாக போகும் சில சமயம் விஷயங்களில் தண்ணி போகவே போகாது இந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்றதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க எப்போவுமே உங்களுக்கு சிங்க் கிடைக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராதுங்க நம்ம வீட்டு சிங்க்கில் நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்பிக் இருக்கு இல்லையா இது வந்து ஆசிட்ங்க இதில் ஒரு நாலஞ்சு சொட்டு மட்டும் அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் விட்டுருங்க நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த ஓட்டையில் வந்து போட்டு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுல இருக்கக்கூடிய பூச்சி புழுவு எல்லாமே சேர்த்து போயிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதுல கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து ஊற்றி விடுங்க கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றும் போது அடியில் இருக்கக்கூடிய பைப் வந்து மெல்ட் ஆகிடாதா அப்படின்னு கேட்கலாம் எல்லார் வீட்லேயும் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பைப்பை யாருமே போட மாட்டாங்க நான் வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை தாங்க ஃபாலோ பண்ணுறேன் இல்லது சோறு வடிக்கும் போது நமக்கு சுட சுட கஞ்சி இருக்கும் இல்லையா அந்த கஞ்சி கூட நீங்கள் ஊற்றி விட்டுறலாங்க நம்ம ஹார்டிக் ஆல்ரெடி ஊற்றி பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கோம் அந்த அழுக்கு எல்லாமே அந்த ஹார்பிக்கோடையே நமக்கு ஒட்டிட்டு கீழே போயிவிடுங்க நெக்ஸ்ட்டு சுட சுட தண்ணி ஊற்றும் போது அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க இனிமேல் பைப்பை தனியாக கழட்டி நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த மத்தாட ஃபாலோ பண்ணுங்க முதல்ல போகும்போது தண்ணி எவ்வளோ ஸ்லோவாக போச்சு இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சிங்க் அடைச்சிக்கிச்சின்னா அந்த அடைப்பை கையை உள்ளே விட்டு எடுக்க தேவைங்க ஆல்ரெடி அதை ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வந்திங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த டிப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இனிமேல் ப்ளம்பரை கூப்பிட்டு ஆயிரம் ஐநூறுன்னு காசு செலவு பண்ணாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆகிட்டு இருக்குங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாமே திரும்ப எங்களுக்கு வேணும் வேணும்னு போது தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக போயிட்டு இருக்கு அப்படிங்கறத என்னால் உணர முடியுதுங்க ஏன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப நம்மளோட கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பெல் மாவுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்ருக்குங்க ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பிம்பிள்ஸ் மார்க்லாம் போயிடுச்சு கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கருவலையும் எல்லாமே எனக்கு கொட்டி போயிடுச்சு நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்குங்க பொங்கல் ஆஃபர் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளோட கஸ்டமர் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபர் போயிட்டு தாங்க இருக்குது உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நர்மூலா ஹேர் டை சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க நமக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க எங்களுக்கு தலையில் முடியில் போட்டு காமிங்க கலர் சேஞ்ச் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க சரி அவங்களுக்காக போட்டு காமிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட கரும்புலா பொடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எடுத்த உடனே நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கலர் பிடிக்காதுங்க அதுக்காக தான் தான் சொல்கிறோம் டிடி காஷன் காஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 மிக்ஸ் 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 பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா தாராளமாக தாராளமாக பண்ணலாம் பட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் கூட நமக்கு நமக்கு கலர் 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 நல்லா பிடிச்சிருக்கும் அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே இப்போ நம்ம பண்ணிட்டோம் டேரெக்டாக எடுத்து எடுத்து தலையில் நீங்கள் நீங்கள் அப்ளை 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் கொடுக்குமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்காதுங்க அதனால் இன்றைக்கி நான் அப்பாவோட ஹெட்டில் பண்ணி காமிக்க போகிறேங்க பாருங்கள் தலை ஒயிட் நீங்களே பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் கெமிக்கல் ஹேர் டே தான் என்னோட அப்பாவுமே வந்து யூஸ் இருந்தாங்க நம்ம கரும்புலா ஹேர் டே ரெடி பண்ணதுல இருந்து அவங்களுக்கு இது தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான ரிசல்ட் இருக்கு எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ஒரு டூத் பிரஷ் எடுத்து இந்த மாதிரி தலை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க நான் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க இருந்தாலுமே அவங்க டச் அப் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு பாருங்க ஸ்கின் ஃபுல்லாகவே நம்மளோட ஹேர் டே பட்டாலுமே கலர் சேஞ்சஸ் கொடுக்காதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட ஹேர் டே பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் தான் இருக்கு பாரு இப்போ ஃபுல்லாகவே அடித்து விட்டாச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் இருக்கலாமல் பார்த்துக்கோங்க ஆயில் இருந்துச்சுன்னா கலர் வந்து நமக்கு ஒட்டவே ஒட்டாதுங்க இப்போ பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லாவே வந்து அது ஃபுல்லாக காஞ்சு போயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஷாக் ஆயிடுவீங்க நீங்களே அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிளாக் கலருங்க அதாவது மை மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இல்லை நேச்சுரலான ஒரு ஹேர் கலர் கொடுத்துருக்கு பாருங்க சில பேருக்கு இது வந்து ப்ரௌனாக வருமா இல்லை எப்படி வரும்னு தெரியல அப்படிங்கிறாங்க பாருங்கள் கண் கூட பார்த்திங்கனாவே தெரியும் பிளாக் கலர் தான் இந்த மிராக்களான மேஜிக்கு காரணம் இந்த செடிதாங்க இந்த செடிக்கு பேர் தான் கரும்புலா இந்த கரும்பூலாவோட இலைகளும் பழங்களும் தான் நமக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்சஸை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் சில இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம சேர்க்குறோங்க இந்த பழங்களை கிராமப்புறங்களில் இங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் இந்த பழங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நரமுடி பிரச்சனை இருக்குது அல்லது நரமுடி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே இதை வந்து ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலைகள் பழங்களை பறிச்சுட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் தலையில் தடவிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஹேர் பேக் மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணலாம் எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் கிடைக்கிறதில்லைங்க கெமிக்கல் ஹேர் டையும் எங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குற உங்களுக்காக தாங்க வீட்லையே ரெடி பண்ணி ஹேர் டே வந்து கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கும் இந்த ஹேர் டே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க நெல்லி இருக்குது இல்லைங்களா அது சாதாரணமாக நினைக்காதிங்க உங்களுக்கு ரோட்டோரங்களில் கிடச்சதுன்னா வேரோடு பிடுங்கிட்டு வந்துருங்க சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடிமொளைக்க வச்சுருங்க இந்த நெல்லியோட வேறு கீழாநெல்லியோட இலை தண்டு வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம் இந்த கீழாநெல்லி என்ன பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும் இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம் சில பேர் வந்து உடல் சூட்டோட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் பசி எடுக்காது இந்த கீழாநெல்லி ஆயில ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது இல்லைங்களா அதில் தேர்ட்டி ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க Thank <laughs> you. முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷனுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும் அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும் இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் இதுவே கரும்பூலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அழிஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பர் பண்ணுறோங்க ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க ஹேர் பேக் ஷீகாக்காய் ஃபேஸ் பேக் நழுங்கு மாவு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கு கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பி முடிச்சுட்டுருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது மூலியமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஹேட் டே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்துலாம் எல்லார் வீட்லேயுமே வெங்காயம் நம்ம கட் பண்ணுவோம் வெங்காயம் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதை பாதி எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போங்க என்ன தான் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வெங்காயத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிருமிகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அந்த வெங்காயத்துக்கு இருக்குங்க ஸோ வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க சமையல் என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த கட் பண்ண வெங்காயத்துக்கு மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது வெங்காயமும் வதங்கி போயிருக்காது அதே சமயம் அதுலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராதுங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பாக்ஸ் போட்டு உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வெங்காயம் வாசனை வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் அழுக்கு துணி ரொம்ப அதிகமாக இருக்கா வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா அழுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க இனிமேல் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது இந்த சின்ன ட்ரிக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாவே போதுங்க துணிகள் கைகளில் துவைச்ச மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கையும் வலிக்காது என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி காலர் பகுதிகளெலாம் ரொம்ப அழுக்காக இருக்குங்க குழந்தைங்க விளையாண்டுட்டு வரும்போது ரொம்ப அழுக்காக்கிட்டு வருவாங்க குழந்தைங்கள போட்டு அடிக்காமல் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பக்கெட்டில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டை வந்து கலந்துக்கோங்க எந்த டூத் பேஸ்ட்டை வேணாலும் இருக்கலாம் என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம் டூத்பேஸ்ட்டே இதில் கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியில் துணிகளை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப அதிக நேரம் வேணாங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாவே அந்த தண்ணியோட கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் அதாவது இந்த துணிகளில் இருக்கக்கூடிய செவன்ட்டி ஃபைவ் அழுக்கு வந்து இந்த தண்ணியோடயே நமக்கு கரைஞ்சி வந்துடுங்க சுடு தண்ணி எடுத்துருக்கோம் அடுத்து டூத்பேஸ்ட் எடுத்துருக்கோம் இல்லையா அது ரெண்டுமே துணிகள்ல இருக்கக்கூடிய அழுக்கை ஈஸியாகவே கரைச்சி எடுத்துரும் பாருங்கள் தண்ணியோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போது இதை டேரெக்டாகவே நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம் அதாவது துணிகளில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா புழிஞ்சி விட்டுட்டு டேரெக்டாகவே வாஷிங் மிஷின் கூட சேர்த்துக்கோங்க எப்போவும் வைக்கிற டைம் பதிலாக கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் டைம் வச்சுக்கலாம் ஏன்னா துணிகள் முக்கால்வாசி அழுக்கு வந்து போயிடுச்சுங்க ஸோ நம்ம வந்து எப்போவும் ஒரு மணி நேரம் செட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணிங்கனாவே போதுங்க துணிகளில் இருக்கக்கூடிய மீதி அழுக்கும் போயிடும் துணிகளும் நமக்கு சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் வாஷிங் மிஷின்லேயே ஒரு மணி நேரம் துவைக்கும் போது அழுக்கும் போகாது அதே சமயம் துணிகளும் சீக்கிரம் வீணாக போயிடுங்க அதுக்கு பதிலாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்தலாம் துணிகளாக இருந்தால் நம்ம ஈஸியாக துவைச்சி முடிச்சிடலாங்க இதுவே பெட்டு சோஃபா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் துவைக்க முடியாது இல்லையா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சோடா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டை வந்து கைகள் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய லிக்விட் கம்ஃபோர்ட் சாஃப்ட் டச் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மூணு பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பெட்டை க்ளீன் பண்ணக்கூடிய லிக்விட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்துக்கிறாங்க அதை நல்லா அதில் நினச்சி புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இதுக்காக இப்போ பாக்ஸோட மூடி தாங்க நான் எடுத்துக்க போகிறேன் இல்லை கைப்பிடி வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த துணியை அடியில் வச்சுட்டு மூடியை மேலே வச்சு ஃபுல்லாவே சேர்த்து கை பிடிச்சிக்கோங்க இதுக்காக தாங்க இந்த மூடி செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது பெட்டில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னாவே தெரியும் பெட்டு பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும் இதில் அழுக்கே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இந்த பெட்டில் அளவுக்கு அழுக்கு வருது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழுத்தி தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நமக்கு ஒட்டிட்டு வந்துடும் குழந்தைங்க போய்ட்டு ஏதாவது உச்சா போயிட்டாங்கனாவோ ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது இறச்சிட்டாங்கனாவோ நமக்கு வந்து இதில் ஸ்மெல் வரும் இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இது சோஃபா பெட்டு எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போது பெட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு வாசனையோடையும் இருக்குது இப்போ பெட்டு லைட்டாக ஈரமாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து ஃபேன் போட்டு விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நான் எடுத்துருக்கக்கூடிய ஒயிட் கலர் துணி எந்த அளவுக்கு அழுக்காக மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா நீங்களும் இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டை க்ளீன் பண்ணி நீங்கள் வெயிலில் போடலாம் ஃபேன் காத்துல சீக்கிரமாகவே இந்த ஈரம் காஞ்சி போயிடுங்க நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டு பெட்டில் கற்பா மூச்சு மூட்டை பூச்சி எறும்பு பிரச்சனை இருக்கா கவலையே விடுங்க குழந்தைங்க ஏறி பெட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது போது சிந்திவிட்டாங்கனாலும் எறும்பு வரும் பால் குடிக்கிற குழந்தைங்க இருக்க வீட்லயும் எறும்பு வருங்க எறும்பு பிரச்சனையை ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் எதுவாக இருந்தாலுமே பெட்டில் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த பவுடரோட வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ் மூலம் வராது முக்கியமாக பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க பெட்ரூம் நல்ல ஒரு வாசனையோடு இருந்துகிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர் மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அரை பழ சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க எலுமிச்ச பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ் உருளைக்கிழங்கு சாறு பால் மோர் தயிர் அப்படி இல்லைனா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி கிளஞ்ச தண்ணி சோறு வடிச்ச கஞ்சி ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க டொண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும் பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட் டாட் டாட்டாக இருக்கும் இல்லைங்களா பிளாக் கலரில் அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் கண்ணு கருவளையம் சரியாகும் கழுத்தில் கருப்பாக இருக்க பிரச்சனை சரியாகும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான் வாசனையே செம்மையாக இருக்குங்க வாரத்தில் ஏழு நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கலாம் இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த சம்மரை சமாளிக்கணும் வெயில் நல்லா அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வரேன் எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகியிருக்கும் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயங்களில் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம் மேடுங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க சொட்டை தலையில முடி முளைக்கணுமா என் தலை வழுக்கையாயிடுச்சு முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு மூணு முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சுருங்க இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன் நாலஞ்சு தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன் கீழானிலியோட வேர் பகுதி தண்டுபகுதி இலைப்பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க மேம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ஹேர்பில் ஹேர் ஆயில் கருமுல ஹேர் ஆயில் கிலாநிலி ஹேர் ஆயில் வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில் ஹேர் பேக் ஃபேஸ் பேக் ஷீகாக்காய் பொடி நலுங்கு மாவு ஹேர்டை எது வேணுனாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க முக்கியமாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி கத்திரிக்கோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஈஸியாகவே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம் இதுவே வெளியில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா ஐம்பது ரூபாய் நூறுரூபா அந்த மாதிரி செலவாகுங்க அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இதை ஈஸியாகவே ஷார்ப் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த கத்திரிக்கோலாம் ரொம்ப மண்ணையாக இருக்குங்க கட் பண்ணவே மாட்டேங்குது உங்கள் வீட்டில் பீங்கான் கப்போ அல்லது செராமிக் கப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது இருந்தாவே போதுங்க அதோட அடிப்பக்கத்தை எடுத்து கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டிங்கன்னாவே போதும் அந்த கப்பில் இருந்து நமக்கு மாவு மாதிரி ஒயிட் கலரில் வரும் அது வந்தால் தான் நமக்கு கத்தி நல்லா ஆகுதுன்னு அர்த்தங்க இப்போ கத்திரிக்கோலையும் அதே மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் அதோட கழுத்து பகுதியில் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஷார்ப் பண்ணிடலாங்க கத்திரிக்கோலையும் இதே மெத்தட்லேயே நான் வந்து ஷார்ப் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் உப்பு காகிதம் இருந்தாலுமே அதை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் முட்டை ஓட கட் பண்ணி கூட ஷார்ப் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் கல் உப்பு ஜாடிக்குள்ளே இந்த கத்திரிக்கோளை விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே கல்லுப்போட சேர்ந்து இதுவும் நல்லா ஷார்ப்பாக மாறிடுங்க இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த கத்திரிக்கோள் முதல்ல கட் பண்ணவே இல்லைங்க இப்போ எந்தளவுக்கு கிளிட்டர்ஷிட்ட கட் பதுன்னு நீங்களே பாருங்கள் நாலாம் மடக்கி எட்டாம் மடக்குனாலுமே நமக்கு சூப்பராகவே கட் பண்ணுதுங்க கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கத்திரிக்கோள்னு மட்டும் இல்லைங்க கத்தி அருவா எல்லாமே இதே மத்திலேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதனால் நீங்கள் ஆயிரக்கணக்கில் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அந்த மாவுல உளுந்து கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்காதுங்க உளுந்து மாவு பத்தலைன்னா திரும்பவும் உளுந்து ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஒரே நிமிஷத்தில் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் கடையில் விற்கிற மாதிரி குண்டு குண்டு குஷ்பு இட்லி எப்படி வீட்லயே ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவு நம்ம உளுந்து ஊற வைப்போம் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து வச்சு எப்படி ஈஸியாக சாஃப்டான இட்லி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதான் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க சரி இப்போது உங்கள் வீட்டில் உளுந்து மாவு கம்மியாக இருக்குது இட்லி எனக்கு கல் மாதிரி வருதுன்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது நீங்கள் எவ்வளோ இட்லி ஊற்றப் போகிறீங்களோ அதுக்கான மாவை எடுத்து ஒரு தனியான பாத்திரத்தில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது தனியாக பத்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னால் அவசியம் இல்லைங்க உடனே நீங்கள் இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துரலாம் அவ்வளோதாங்க எல்லா சமயங்களையும் நம்மளால கரெக்டான பதத்தில் மாவு அரைச்சி வைக்க முடியாதுங்க சில சமயம் இந்த மாதிரி மிஸ்டேக் வரும் அப்போ ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பளத்தை ஊற வச்சு அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் இருக்குங்க அதுலேயுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அதுக்குமே நமக்கு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இட்லி ஊற்றி வேக வைக்கும் போது டக்குன்னு நமக்கு வெந்து கிடைச்சிருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி வேக வைக்கும்போது ஓவராக நம்ம வேக வைச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது யூஸ்வலாக இட்லி வேக வைக்கிறதுக்கு ஆறு நிமிஷம் இல்லைனா ஏழு நிமிஷமே நம்ம நமக்கு போதுங்களாங்க இட்லி ஊற்றி வச்சு ஏழு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி சூப்பராக வந்துடும் ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக குஷ்பு இட்லி மாதிரி நமக்கு பொங்கி வந்துருக்கோங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னாவே போதும் வீட்லேயே குண்டு குண்டு குஷ்பு இட்லியே ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோதாங்க இட்லி ஃபுல்லாகவே எடுத்தாச்சுங்க இட்லிக்கு எனக்கு சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தால் இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்க உங்களுக்கு இட்லி கூட எதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் எடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் உங்களுக்கு என்னென்னு சொல்லி பார்த்துடலாங்க எல்லார் வீட்லேயுமே முதல்ல க்ளீனாக இருக்க வேண்டிய ரூம்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தாங்க அங்கேருந்து தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக வந்து பரவும் சரி பாத்ரூமை வாரத்துக்கு நாலு முறை மூணு முறை நம்ம க்ளீன் பண்ணாலுமே பாத்ரூம்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது ஸ்மெல் வரும் சில சமயங்களில் பேட் ஸ்மெல் வருங்க இந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துணிப்பை எடுத்துக்கோங்க அப்படின்னா நெட் கிளாத் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா துணிப்பை வந்து வேஸ்ட்டாக கடந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் குளிச்சிட்டு சின்னதாக சோப்பு வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம் குளிக்கிற சோப்பு பாத்திரம் கழுவுற சோப்பு அப்படி இல்லை துணி துவைக்கிற சோப்பு எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சின்னா நம்ம தூக்கி போட்டுரும் இல்லையா அதெல்லாம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிப்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோப்பு அந்த துணியில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதை பாத்ரூமில் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல் பாத்ரூம் வந்து அடிக்கடி கிளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது அதே சமயம் உங்களுக்கு பேட் ஸ்மெல் ஈர ஸ்மெல் எதுவுமே நமக்கு பாத்ரூம் பாத்ரூம்ல இருந்து வராதுங்க பாத்ரூம்ல இருந்து நமக்கு ஒரு குட் ஸ்மெல் மட்டும் தாங்க வரும் பாத்ரூம்ல ஏர் ஃப்ரெஷ்னர் வைக்கணும் கூட அவசியம் இருக்காதுங்க அந்த அளவுக்கு இதுல இருந்து நல்ல ஒரு வாசனை வரும் எல்லார் வீட்டு டாய்லெட்லயுமே வெஸ்டர்ன் இந்தியன் எந்த டாய்லெட்டா இருந்தாலுமே பிளஸ் டேங்க் வந்து வைக்கிறாங்க இல்லையா அதுல தண்ணி ஃபுல்லாவே ஸ்டோர் ஆகி இருக்குங்க இப்போ இந்த தண்ணிக்குள்ள தான் இந்த மூட்டையை நம்ம போட்டு விட போறோம் ஃபுல்லாவே போட்டு விட இல்லைங்க அதை ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அந்த சோப்பு நனையற மாதிரி உள்ள போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை வெளியில வந்து நீட்டிட்டு மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப நீட்டாம கொஞ்சமா இருந்தா போதும் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த மாதிரி நீங்க போட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த தண்ணியில் அந்த சோப்பு எல்லாமே நமக்கு கரைஞ்சி போயிருக்குங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல நுரையுடன் கூடிய தண்ணியாக வருங்க நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் டாய்லெட்டில் அழுக்கு சேராமலும் இருக்கும் முக்கியமாக நல்ல ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க எப்போவுமே பாத்ரூமில் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த டிப் அவசியம் தேவைப்படுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த சோப்பு குட்டி குட்டி சோப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் பாத்ரூம் அடிக்கடி க்ளீன் பண்ணாத மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்தளவுக்கு நுறையாக வருது பார்த்திங்களா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்